फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल अमान पोन्नु इनिक वंदु नम्म इंद सूपरान यम्मियान क्रिस्पी पास्ता पकोडा अदावदु वंदु फ्राइड पास्ता अप्डी पण्णुदा मार्क्पडुम रोम्बवे ईसियान इनोवेटिवान सूपरान रेसिपी दा सम डेलिशियसा अंद टेस्ट पण्णि पार्त्तुटोम கன்ஃபார்மா உங்களுக்கு பிடிக்கும்னு தான் நினைக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க போலாம். அதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு நீங்க பாஸ்தா எடுத்துக்கோங்க. நீங்க எந்த பாஸ்தா வேணாலும் எடுத்துக்கலாம். எந்த ஷேப்பா இருந்தாலும் பரவாயில்லை. டேஸ்ட் ஒரே மாதிரி தானே இருக்க போகுது. சோ இந்த மாதிரி நாங்க வந்து பெண்ணை பாஸ்தா இன்னைக்கு எடுத்துக்கோம். சோ முதல்ல இது வந்து ஹாஃப் பாயில் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். தண்ணியும் எண்ணெயும் ஊத்தி. சோ வாங்க அது பண்ணி எடுத்துக்கலாம். சோ பாருங்க இந்த மாதிரி நாங்க தண்ணி ஊத்தியாச்சு. இப்போ இது கொஞ்சமா salt ஆட் பண்ணிடுறோம். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து வேக வச்சிடலாம். ஹாஃப் பாயில் தான் பண்ணணும். ஸோ பாருங்கள் நம்ம ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்தாச்சு. 50-60% குக் ஆனால் போதும். இந்த மாதிரி நல்லா பொல பொலன்னு இருக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம மசாலா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 teaspoon அளவுக்கு மஞ்சத்தூள். அப்புறம் வந்து ஒரு 1.5 teaspoon அளவுக்கு நாங்கள் வந்து சில்லி பவுடர் சேர்க்குறோம். இது உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் எந்த ஸ்பைசஸ் எந்த இஷ்டப்படி வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா பாஸ்தாவில் ஏற்கனவே சால்ட் வச்சு தான் நாங்கள் வேக வச்சுருக்கோம். அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா. இப்போ வந்து அந்த பாஸ்தா ஹர்ப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஆரிகானோ பீஸாலெலாம் போடுவாங்களே, அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கன்ஃபார்மாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம சாட் மசாலா போடலாம். சாட் மசாலாவும் முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான். அதையும் கொஞ்சம் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிட்டு இதை வந்து நல்லா வந்து சேர்த்து பெசஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப அப்படியே பெசஞ்சிடாதீங்க. இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும். நீங்கள் பக்கோடா போடுற மாதிரி அவ்வளோ இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இது ஒட்டிக்கும் ரொம்ப. ஸோ கொஞ்சமாக நாங்கள் ஊற்றிருக்க அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும், மோர் தென் எனஃப். அது மாதிரி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்ம சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து பொரிச்சிடலாம். அந்த மாதிரி நாங்கள் கடாயில் எண்ணெய் ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து ஒன்று ஒன்றா அப்படியே உதிரியாக போட்டு நீங்கள் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அது ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் ஒட்டிக்காமல் பார்த்துக்கோங்க. எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் ஒட்டிக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்மளை வந்து கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் பண்ணணும். நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, இல்லை ஃபுல்லாக வந்து அப்படியே பொரிக்க மாட்டாங்க. அது அப்படியே ரொம்ப சவுக்கு சவுக்குன்னு இருக்கும், சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நீங்கள் வந்து எடுத்துடலாம். ஃப்ளேமை வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஹீட் பண்ணுறாதீங்க. அப்புறம் ப்ரௌனாக மட்டும் ஆயிடும், உள்ளே வெந்திருக்காது. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். சூப்பராகவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாவ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக யம்மியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருந்தது, செம்ம டெலிஷியஸாக இருந்தது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். அப்படியே அப்படியே வாயில் வந்து அப்படியே க்ரன்ச்சியாக செம்மையாக இருந்தது. இந்த ரெசிபியை நீங்களும் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ சூன். பாய்.